எத்தனை இன்ச்சு எடுத்திருக்க? 14. இது ஒயரம் அப்படிதானே? ஆமா. அகலம் 12. 12. ரெண்டாம் அடிச்சு இன்ச்சு 8 இன்ச்சு 8 இன்ச்சு நீளமும் 8 இன்ச்சு நீளமும் 2.5 இன்ச்சு அகலமும் 2 பீஸ். நீளம் 14. இது கை பிடிக்க 14. இது இப்போ கைப்பிடிக்கி தச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. பாருங்க, ஒரு சைடில் தச்சுட்டு இன்னொரு சைடும் ஒரு தையல் போட்டு விட்டுறணும். இது கைப்பிடி. இது மேல் பக்கத்தில் கைப்பிடி வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு அளவு எடுத்து அதை ரெண்டு சைடும் மடித்து தைச்சிக்கிடணும். ஓப்பன் சைடு பாருங்க, இதே மாதிரி மடித்து உள் பக்கமாக வச்சு தைக்கணும். அதிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிடுவா. ஒரு ரெண்டு சைடுமே மார்க் பண்ணியாச்சு. இதில் தான் அந்த கைப்பிடியை உள் பக்கமாக வச்சு ஒரு தையல் போட போகிறோம். அப்போ மடித்து தைச்சது மாதிரியும் இருக்கும், அந்த கைப்பிடியை நமக்கு ஜாயின் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ ஒரு தையல் போட்டு விட்டுடலாம் நீளமாக. இனி இந்த கைப்பிடி எடுத்து அந்த சைடு வச்சிடணும். வச்சு அதையும் வச்சு தைச்சி விட்டாச்சு. பாருங்கள், ஒரு தையல்லே ரெண்டு வேலையும் முடிஞ்சாச்சு. மடித்தும் தைச்சாச்சு, கைப்பிடியும் வச்சாச்சு. இனி அந்த கைப்பிடியை மேல் பக்கமாக தூக்கி வச்சு அதில் ஒரு தையல் சைடில் பதிவு தையல் போட்டு விட்றா. இதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம தச்சு எடுத்துக்கிடணும். ரெண்டு சைடும் அரை அரை இஞ்சி தையல் போட்டுருவியா? விட்டுட்டு கீழேருந்து 5.5 இன்ச் எடுக்கணும். கீழேருந்து 5.5 இன்ச்சா? ஆமாம். அதே மாதிரி இந்த சைடு 5.5 இன்ச். 5.5 இன்ச் எடுத்துச்சு. இப்படி பார்த்தா இருந்து கிராஸ்ல ஒரு கோடு அங்கே பார்த்தா 7.5 வரணும் நம்மளுக்கு. 7 இன்ச் வரணுமா? 7.5. 7.5. 7.5 வரணும். வெயிட் பண்ணிடுவேன். ஆ, இதை முதல்ல சைடில் எப்படி மடித்து வச்சுக்கிட்டோம்னா ரெண்டா. ஆமாம், இது அப்போ தான் நம்ம நூல் போடும்போது இது தெரியாமல் இருக்கும் கரெக்ட். ஆ, அரேஞ்சி விட்டுருக்கதுல இருந்து வச்சிருக்கு தைக்க. ஆமாம். ம்
இது இந்த பக்கம் இருக்குது, அப்படி தானே இந்த பக்கம் இருக்குது. அதே நியாயத்தில் இந்த பக்கத்தில் நம்ம அதே அளவு எடுக்கணும். அதே மாதிரி அரைஞ்சி விட்டு விடணும். இங்கிருந்து அஞ்சரை அந்த சைடில் எடுத்த மாதிரி அதே தான் சேம். ஒரே கயிறு தான் அப்படி போட்டிருக்கோம், அப்படிதானே? இந்த பக்கத்துல ரெண்டு பக்கமும் சேர்த்து சொட்டை போட்டுருணுமா? ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு அப்படிதானே? ஸ்ட்ராபெரி ரெடி. அழகா ஸ்ட்ராபெரி போல இருக்குல்ல. இதே மாதிரி இந்த சீட்டு வைக்கணும். இதே மாதிரி பீஸ் வச்சு